கிறிஸ்துவுக்கு அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பாகம் 2 கொரிந்தியர் 1:8. பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. என்ன அருமையான ஒரு வசனம். பிரியமானவர்களே, பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நம்ம பிழைப்போனே சொல்ல முடியாது, அவ்வளவு நிலைமை மோசமான ஒரு நிலைமை, கஷ்டம், உபத்திரவம், பாடுகள், கொடுமை. இந்த சூழ்நிலையில பிழைப்போம் என்று நம்பிக்கையே இல்லாதபடிக்கு அவ்வளவு அதிகமான எங்களுடைய பலத்துக்கு மிஞ்சின அதிகமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிட்டு வேதம் அதுதான் கூறுகிறது. பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே உன்னுடைய நிலைமையை நீ சிந்தித்து பார். இந்த நாளிலே உன்னுடைய நிலைமை கூட இப்படித்தானே இருக்கிறது. உன் சக்திக்கு மிஞ்சினதான கடந்தொல்ல, உன் சக்திக்கு மிஞ்சினதான கொடுமை, உன் சக்திக்கு மிஞ்சினதான வேதனை, உன் சக்திக்கு மிஞ்சினதான வியாதி. உயிரோடு இருப்புமா பழைப்புமா என்பதான ஒரு நிலைமை உனக்கு வந்திருக்கிறது அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உனக்கு வந்திருக்கிறது அல்லவா? பிழைப்போம் என்று நம்பிக்கையே இல்லாத ஒரு நிலைமை உனக்கு வந்திருக்கிறது அல்லவா? உன் பலத்திற்கு மிஞ்சின வருத்தம் உனக்கு உண்டாயிருக்கிறது அல்லவா? எதனால் உண்டாயிருக்கிறது? வியாபார நஷ்டத்தினாலேயா, அல்லது வேலை பழுவினாலேயா, அல்லது வியாதியினாலேயா, கடன் தொல்லையினாலேயா? குழந்தைகளை காப்பாற்ற முடியாத ஒரு நிலைமையாக இருக்கிறதே, அவர்களுக்கு போதிய ஆகாரம் கொடுக்க முடியவில்லையே, உணவு கொடுக்க முடியவில்லையே, உடை கொடுக்க முடியவில்லையே, அவர்கள் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியவில்லையே, வீட்டு வாடகை கொடுக்க முடியவில்லையே. எவ்வளவு வருத்தம் இந்த நாளில் உன் உள்ளத்தில்! உன் உள்ளத்தில் இருக்கிற பாரம் உனக்கு தான் தெரியும், யாருக்கு தெரியும்? உன் கஷ்டம் உனக்கு தான் தெரியும், உன்னை விட்டால் உன்னை படைத்த ஆண்டவருக்கு தெரியும். உன் கஷ்டத்திலிருந்து நீ மேலும்படியாக ஆண்டவர் கூறுகிறார், மகனே மகனே மகளை என்னிடத்திற்கும் நான் புறம்பே தள்ளுவதில்லை, நான் உன்னை புறம்பே தள்ளுவதில்லை. கேளுங்கள், கொடுக்கப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும், தேடுங்கள், கண்டடைவீர்கள். உனக்கு கஷ்டம் வரும்போது தான் ஆண்டவர் நோக்கி பார்க்குற. கஷ்டம் இல்லைன்னா என்ன சந்தோஷம், ஓடுற ஓடியாற, நண்பர்களுக்கு விருந்து வாங்கி கொடுக்குற, நீ போய் நண்பர்களோட நல்லா சாப்பிட்ற, கடவுளை மறந்துடுற. நீ உன்னை சிரிச்சித்த தேவனை நீ மறந்துடுற. உன்னை உருவாக்குன உங்கள் அப்பா அம்மாவை நீ மறந்துக்கிறது சரி, ரைட்டு, நீ அப்பப்போ போகிற பார்க்குற, ஓகே. ஆனால் உன்னை உருவாக்கின, உன்னை சிருஷ்டித்த தேவனை நீ மறந்தா இல்லவா? அப்போ அவரும் உன்னை மறந்துடுவார்ல. நீ அவரை மறந்தா அவரும் உன்னை மறந்துடுவார். அவர் உன்னை மறந்தார்னா உன் கதி என்ன ஆகும்? அதோ கதி. பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, இந்த நாளிலே உன்னுடைய நிலைமை என்ன? உன் சக்திக்கு மிஞ்சினதான கடன் பார், உன் சக்திக்கு மிஞ்சினதான நஷ்டம், உன் சக்திக்கு மிஞ்சினதான வியாதி எல்லாம் எப்படி வந்தது? நீ ஏன் மறந்தாய்? நீ ஏன் மறந்தாய்? நீ ஏன் உன் பெற்றோரை மறந்தாய்? நீ ஏன் உன் மனைவியை மறந்தாய்? நீ ஏன் உன் குடும்பத்தை மறந்தாய்? நீ ஏன் உன் குழந்தைகளை மறந்தாய்? நீ ஏன் உன் கணவனை மறந்தாய்? நீ ஏன் உன் குழந்தைகளை மறந்தாய்? நீ ஏன் உன் பெற்றோரை மறந்தாய்? வருத்தம்,
வாழ்க்கையிலே வருத்தம், வேதனை, துன்பம், உன் சக்திக்கு மிஞ்சினதான வருத்தத்தினாலே இந்த நாளில் நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய். அதற்கு பணம் கட்ட பணம் இல்லை, ஹாஸ்பிட்டலு கட்ட பணம் இல்லை, மருந்து வாங்க பணம் இல்லை, சாப்பாட்டுக்கு பணம் இல்லை, வருத்தம், உன் சக்திக்கு மிஞ்சினதான ஒரு வருத்தம். சகோதரனை சகோதரியே, இந்த நாளிலே நீ மறந்த உன்னுடைய சிருஷ்டித தேவனை இந்த நாளில் நீ நினைவு கூறு. உன் புலோக கடவுளாகிய உன் பெற்றோரை நினைவு கூறு. உன்னை சிரித்த தேவனிடத்தில் நீ மனம் திரும்ப, உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஓடிப்போய் அதி சீக்கிரத்திலே நீங்கி போயிடும். பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, ஆண்டவர் கூறுகிறார் இந்த நாளிலே, உன்னை பார்த்து கூறுகிறார். என்ன கூறுகிறார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அமைதியாக நீங்கள் தூங்குவீங்க, அமைதியாய் தூங்குவீர்கள். ஆண்டவர் இரண்டிலே நீங்கள் வரும்போது ஆண்டவர் கொடுக்கக்கூடிய சமாதானம் உலகம் கொடுக்கக்கூடாத ஒரு சமாதானம். ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த மனசு நிரம்பின சமாதானம் இந்த உலகத்தில் நீங்கள் எங்குமே அடைய முடியாது என்பதாக பார்க்கிறோம். பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, இந்த நாளிலே ஆண்டவர் கூறுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் நான் உங்களுக்கு தருவேன். பிரியமான சகோதரனே, சகோதரி, உங்களில் இந்த நாள் எத்தனை பேர் ஆண்டவரே திரும்பி வருகிறீர்கள்? எத்தனை பேர் உங்களை இந்த நேரத்தில் ஆண்டவரை நீங்கள் மனதாலே நினைவு கூறுகிறீர்கள்? உங்கள் வருத்தம் உங்கள் சக்திக்கு மிஞ்சினதாக இருக்கிற இந்த நிலையிலேயே கூடவா நீங்கள் ஆண்டவர் நிலை வரமாட்டீர்கள், அடம்பிடிப்பீர்கள்? அப்படி என்றால் நீங்கள் உங்கள் பாரத்தை நீங்களாகவே தான் சுமந்து கொண்டிருக்கும். வேதம் கூறுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒரு போதும் தள்ளாடப்பட்டார் என்பதாக பார்க்கிறோம். பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, இந்த நாளிலே ஆண்டவர் கூறுகிறார், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் உண்டாயிற்று என்று சொன்னது போல இதே நிலையில தான் நீ பிரிக்கிறாய். சிந்தித்துப்பார். ஆண்டவர் கூறுகிறார், வருத்தப்பட்டு பாரம் என்ன எடுத்துவார். ஆண்டவர் இருந்தனால் உன்னை அழைக்கிறார், அழைக்கிறார். நீ ஆண்டவர் என்றே வா. ஆண்டவருடைய எல்லா கட்டுக்களையும் உன்னை கட்டுக்களிலிருந்து விடுவிப்பார். பிரியமான என் சகோதரனை, சகோதரியே, இந்த நாளிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உன்னுடைய பாரம் நீங்க ஆண்டவரிடத்தில் வருவாயா? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாடப்பட்டார். அவரை நம்பு, நீ ஜெயம் பெறுவார். கர்த்தர் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, அருமையான நாளுக்காக நேரத்துக்காக நாங்களுமே துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உண்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்திலே எங்களுடைய சக்திக்கு மிஞ்சினதான, எங்களுடைய பலத்திற்கு மிஞ்சினதான பாரத்தை நாங்கள் சுமக்கிறவர்களாக இருக்கிறோம். எங்களுடைய பலத்துக்கு மிஞ்சினதான பாரத்தை, கடன் பிரச்சனையை, குடும்பத்தின் பிரச்சனைகளை, உலகத்தின் துன்பங்களை, உலகத்தின் வியாதிகளை நாங்கள் சுமக்கிறோம். ஆண்டவரே, எங்களை காத்துக்கொள்ளும், எங்களை வழிநடத்தும், பலப்படுத்தும், எங்களுடைய பாரத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கும், எங்கள் சுமையிலிருந்து எங்களை விடுவியும். ஆண்டவர், இதை கேட்கிறதான ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் பலத்துக்கு மிஞ்சினதான வருத்தத்திலே இந்த நேரத்திலே கஷ்டப்பட்டிருக்கிற நேரத்திலே அவர்களை நீர் கண்ணோக்கி பார், அவர்களை ஆசீர்வதியும். அவர்களிடமிருந்து எல்லா பிரச்சனைகளிலிருந்தும், இக்கட்டிலிருந்தும், ஆண்டவரே கடன் தொல்லையிலிருந்தும், பிரச்சனைகள் இருந்தும் அவர்களை இந்த நாளிலே நீர் விடுவியும். இந்த நாளிலே இவர்களை விடுவியும், ஆசீர்வதியும். ஆண்டவரே, எல்லாவற்றையும் எங்கள் கர்த்தரும் மேற்பறமாகிய இயேசு இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே. ஆமென். அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு எந்த துன்பம் பிரச்சனைகள் இருந்தாலும்
என்னுடைய தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எனக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக நான் இரவும் பகலும் ஜெபம் செய்ய நான் காத்திருக்கிறேன். உங்களுக்காக என்னால் இயன்ற உதவியை செய்ய நான் காத்திருக்கிறேன். என்னுடைய விலாசம் 18 ஹாரிங்டன் ரோட், செக்பட், சென்னை 31, தமிழ்நாடு, இந்தியா. அதோடு மாத்திரம் அல்ல, என்னுடைய தொலைபேசி எண் 9962080214, இன்னொரு நம்பர் 9811794004, என்னுடைய இமெயில் ஐடி revjayasingh@yahoo.com, revjayasingh@yahoo.com. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.